உயர்வான சம்பளம் வந்து வாங்க வேண்டும் அது மட்டும் இல்லாம அந்த நாட்டுல பல வருடங்கள் குடியேறி இருக்க வேண்டும் இப்படியான பல சட்டத்திட்டங்கள் வந்து இருக்கின்றன இந்த நிலையில நாங்க உங்களுக்கு பணம் தாரோம் எங்கட நாட்டுல வந்து நீங்க குடியேறதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி அழிக்கிறாங்க அது எந்த நாடு அப்படின்னு சொன்னா ஐரோப்பிய நாடுகள்ல ஒன்றுதான் ஆமா ஐரோப்பிய நாடுகள்ல ஒன்றான அயர்லாந்து நாட்டுல குடியேற விரும்புவோருக்கு இலங்கை மதிப்புல பாத்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இரண்டு கோடியே எண்பது லட்சம் தரப்போறாங்களாம் இவங்க ஏன்

இப்படியான திட்டத்தை அயர்லாந்து அரசு வந்து அறிவித்திருக்கு அயர்லாந்து நாட்டுல மக்களை குடியேற்றும் கொள்கையின் நோக்கம் என்ன நிரந்தரமாக மக்கள் கடல் தீவுகள்ல தொடர்ந்து வாழவும் உறுதி இதனுடைய கொள்கையாகும் அதன்படி அயர்லாந்து நாட்டினுடைய தீவுகள்ல உள்ள கலாச்சாரம் பாரம்பரிய மற்றும் சுற்றுச்சூழலை அனுபவித்து வாழ விரும்பும் மக்கள் வந்து ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கு சார் இந்த திட்டத்துக்கு ரொம்பவுமே சூப்பரா தான் இருக்கு நீங்க என்ன யோசிக்கிறீங்க அமெரிக்காவின் வசிக்க வசிக்கக்கூடிய லோரி மற்றும் ஆகிய இரண்டு பேரும் வந்து இரட்டையர்கள் இவர்களோட முக்கியமான ரத்த திசுக்கள் இணைக்கப்பட்டிருக்கதால இவற்றை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லிட்டாங்களாம் இருப்பினும் மருத்துவ அறிவியல் என்றாவது ஒரு நாள் அவர்களை தனித்தனியாக வாழ அனுமதிக்கும் அப்படின்னு சொல்லி இருவரும் இன்னும் நம்புகிறார்கள் இந்த இரண்டு பேருமே பிறந்த போது இரண்டு பேருமே எல்லாருமே பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் நினைச்சாங்களா இதனால இந்த இரட்டையர்களுக்கு வந்து லோரி டோரி அப்படின்னு சொல்லி பேர் வைத்திருக்கிறாங்க ஆனால் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டுல டோரி அப்படின்றவங்க வந்து ஒரு ஆண் அப்படின்றது கண்டறியப்பட்டிருக்கு அதற்கு பிறகு டோரியினுடைய பெயர் வந்து ஜார்ஜ் அப்படின்னு சொல்லி மாற்றம் பெற்றிருக்கு லோரி வந்து வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு விரும்புறாங்க திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ விரும்புறாங்க ஆனா தன்னோட ஒட்டி பிறந்து உள்ள தன்னுடைய சகோதரனை வைத்துக் கொண்டு தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லி

ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போறதாகவும் அதே போன்று ரொம்பவுமே பாசமாக இருக்கிறதாகவும் சொல்றாங்க இருந்தாலும் இந்த இரட்டையர்கள் வந்து இப்படி பிறந்திருக்கிறதால ஏதாவது ஒரு சிக்கலுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளதாக சொல்லப்படுகிறது சரி இன்றைய நாள்ல நான் கொண்டு வந்த செய்திகள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு வீடியோல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன்